நம்ம ஆக்டர் அஜித் இப்போ அவரோட 61st ஃபிலிம் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தை டைரக்ட் பண்றவங்க ஹெச் வினோத். இந்த படத்துல இவங்களோட இணைந்து மஞ்சு வாரியர் தான் நடிக்கிறாங்க. இந்த படத்தை போனி கபூர் தான் ப்ரொடியூசரும் பண்றாங்க. இதை தொடர்ந்து அவரோட 62வது படத்துக்கு டைரக்டர் விக்னேஷ் சிவனோட தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாமே இந்த வருஷத்தோட எண்டுக்குள்ள ஸ்டார்ட் ஆகப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த படத்தை பத்தி பட்ஜெட் நிலவரம் எல்லாமே வெளிவந்திருக்கு. ஸோ இந்த படத்தோட டோட்டல் பட்ஜெட் 150 கோடி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அஜித்க்கு மட்டுமே 105 கோடி வரைக்கும் சம்பளம் கொடுத்திருக்கிறதாகவும் அது முன்னாடியே 30 கோடி வரைக்கும் அட்வான்ஸ் கொடுத்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. விக்னேஷ் சிவனுக்கு 11 கோடி தான் சம்பளம்னும் நயன்தாராக்கு 10 கோடி சம்பளம்னும் அனிருத்துக்கு 5 கோடி சம்பளம்னும் கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் இவங்க எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்தே 131 கோடி வரைக்கும் போயிருச்சு. அப்போ மிச்சமாக இருக்கிற 19 கோடியில தான் இந்த படத்தை உருவாக்க போறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பற்றி வரப்போகிற மற்ற அஃபிஷியல் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய எக்ஸைட்டிங்கான அப்டேட்ஸ் டெய்லி வந்துக்கிட்டே இருக்கு. அது எல்லாமே உடனே வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம சினிகிஸ்ட் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட அடுத்த வீடியோல சந்திப்போம்.